நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமான வாழ்விற்கு அமிர்தா மசாலா. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் 1800-599-1199. எனக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லை. எது குடிக்கிறதுக்காக வீட்டில் இருந்து தம்பரா ஒரு ஆள் உயிரில் இருக்கும் தம்பரா பார்த்துருப்பீங்க. வாங்கி அந்த தம்பரவை அடித்தார் பாருங்க. இருந்த கண்ணில் தூள் தூளாக பறந்துச்சு. இந்த சனியை வீட்டிலே இருக்கக்கூடாது. அது கலைங்க. வலது பக்கம் எம்ஜிஆர், இடது பக்கம் கலைவாணர், பின்னா வி கே ராமசாமி, கே ஆர் ராமசாமி, நாலு பேர் நாலு பக்கம் கொடுத்து நான் முத முத சந்திக்கிறது எம்ஜிஆர் சுடுகாட்டில் தான். வாழ்க்கையில் எம்ஜிஆர் பணம் சுமந்ததாக சரித்திரமே கிடையாது. இவர் ஒருத்தர் தான். தம்பூரா ஒன்று வந்துருந்துச்சு, சிறு போகிறது பார்த்துருப்பீங்களே. அதை எடுத்து கொடுத்தாரு. அது காமாட்சி என்கிட்ட, டே பாலா, அப்போல்லாம் பாலா தானே, நான் பாலகிருஷ்ணன், இதை போய் எங்கேயாவது விற்றுட்டு வாடா. எனக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லை. எது குடிக்கிறதுக்காக வீட்டில் இருந்து தம்பரா ஒரு ஆள் உயிரில் இருக்கும் தம்பூரா பார்த்துருப்பீங்க. குடிக்கிறதுக்கு காசு இல்லைடா. வீட்டுக்கு பாப்பா ஒரு குழந்தை 2 வயசில் இருக்குது, அவருக்கு பிறந்தது, அதுக்கும் சோறு இல்லைடா, எங்கேயாவது விற்றுட்டு வாடான்ட்டார். தூக்கி தோளில் வச்சுட்டு நேயர்களே, எங்கே போய் விற்குது? மார்வாடியும் வாங்க மாட்டான். அந்த மன்னார் தான் கூட அவங்க தம்பூரம் என்ன செய்வான். போய் இந்த பிராமணர்களெலாம் பார்த்து 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 அவங்க தான் அந்த காலத்துலாம் பாட்டு அதிகமாக போட ஒரு ஒரு வீடாக கேட்டு கேட்டு அவன் அந்த வீட்டுக்கு போகிறான், எந்த வீட்டுக்கு போகிறான், அங்கே ஒரு வித்வான் இருக்காரு தம்பூரம் வாங்கிக்கிறாங்க. இப்படி காலையிலிருந்து அலைஞ்சி 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 மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் மயிலாப்பூர் போயிட்டேன். நடந்தே தம்பூராவையும் தோல்லது போட்டு அங்கே ஒரு வீட்டில் போய் இந்த கோயிலுக்கு லெஃப்டில் இருக்கிற தெருவில் தம்பரா வாங்குறோன்னு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி வாசித்து பார்த்தாங்க, அவங்க பிடிச்சி போச்சு. பிராமண அவள் விடுதா அதுவும் நல்லாயிருக்கு தம்பி, தம்பரா நல்லா இருக்கு அப்படின்னா. அப்பாடா எவ்வளோ இதுக்குள்ளே எத்தனை மைல் அலைஞ்சிருப்பேன் தெரியுமா, கணக்கு வழக்கில் வெயில்ல. அப்பாடா பால் பார்த்துட்டாங்க. இதை வித்துத்தே அவரும் குடிக்கணும், குழந்தைக்கும் சாப்பாடு போடணும், நாங்களும் சாப்பிடணும். அப்படி சந்தோஷம் தாக முடியல. ஆனால் ஒன்று தம்பின்னு பெரியம்மா வந்துச்சு. என்னங்க என்ன, இவளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற வாத்தியார் சாயந்தரம் வருவார். அவர் வந்து இந்த தம்பராவை வாங்கிக்கோங்கன்னா தான் நாங்கள் வாங்குவோம். அவர் என்னது பாட்டு சொல்கிற சொல்லி கொடுக்குற வாத்தியார் அந்த பொண்ணுக்கு. பிறகு எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் தம்பராவை எடுத்துகிட்டு போங்க, சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வாத்தியார் வந்துடுவார், நீங்கள் வாங்கல. வேறு வழி இல்லாமல் தம்பராவை தோளில் மதுபடி போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நடந்தே வரேன். என் மயிலாப்பூர் கோயில் இங்கே இருக்குது, டீலூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது, அந்த 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 இடத்துக்கு தான் அந்த துகாரம் சார். நடந்து போய் நடந்தே வரேன். வேறு உயிர் பல உயிர் பாதி உயிர் போயிடுச்சு எனக்கு. என்னடா பாலானார், ஒரு வீட்டில் வாங்கிக்கிறேன்னாங்க, ஆனால் வாத்தியார் வந்து சொல்லணுமா, வாசி பார்த்தாத்தே அவர் வாங்குவோம்னாத்தே வாங்குவாங்கண்ணா. ஆனால் அவங்களும் பிடிச்சி போய் அறிவுகட்ட நாயே அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். எனக்கு ஒன்றும் புரியலை. வயிறு பசிக்குது, வயிறு பசித்தா இங்கே என்ன இருக்குது அது கிட்டத்தட்ட. தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து நடக்கிறேன். இங்கேயே வந்தேன்ட்டல அடித்து விழுந்து போயிட்டே என்னார். என்ன என்னென்ன எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு வாடா, இன்னும் விலையில் இல்லைடா, பணம்னு எது கொடுத்தாலும் வாங்கிட்டு இந்த தமிழை அங்கேயே போட்டுறான்ட்டார். சரி, வேக வேகமாக இப்போ நடந்தேன். என்ன அவன் என்ன விலையை கேட்டாலும் கொடுத்து சொல்லிட்டுவார்ல. வந்தால் கரெக்டாக வாத்தியார் இருந்தாரியா, வடக்கு மாதம் விதையும் ஒன்று ஊருக்குல கோயிலுக்கு பக்கத்துலேயே கபாலி சொல்லி போய் வாங்க வாங்க உங்கள்தான் எதிர்பார்த்துட்டோம், வாத்தியார் வந்துட்டார். அப்பாடா வர தம்பரை கொடுத்தா விட்டா அவர் வாய்ச்சார். இப்படி வாய்ச்சிக்கிறதுக்கே அவருக்கு முகம் கோணுச்சு. இப்படியே கோணிச்சிட்டு கொடுத்துட்டார். இது பச்சை தம்பூரா, இது நாதம் கட்டாது, இது சரிப்படாது, கொடுத்தும் கட்டாரியா வந்தாங்க. இது வாத்தியார் பச்சத்தம் புறா நாதம் கட்டாதான் அப்படின்னா என்ன தெரியல. அது ஒரு நல்ல காஞ்சி போனப்பறம் அந்த குண்டா ஒன்று இருக்கும்போது குண்டா செட்டு மாதிரி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது பச்சையாக இருக்கும்போது செஞ்சுட்டாங்களா, அதனால அது நாதம் கட்டாதான். நாதம் கட்டாது அறுவாறு தான் வெட்டிய விடும், எத்தனை வாட்டி அலையுது இதெல்லாம் எனக்கு தெரியாதே. வாங்கிட்டு சோகமாக வீட்டுக்கு வந்தியா, நல்ல கவனிங்க. அது 10 மணி ஆகிப்போச்சு. எங்கே போகிறது தூக்கிட்டு வேகமாக, அதுக்குள்ள கடையில் ஏதோ வாங்கி கொஞ்சம் அரிசி வாங்கி ஆக்கி அந்த குழந்தைக்கு ஊட்டிட்டு என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ணே இந்தாடா தம்பரா திருப்பி கொண்டு வந்துட்டியா என்ன ராசிக்கல் அப்படின்னாரு. இல்லைண்ணே இது பச்சை தம்பராவா நாதம் கட்டாதான், வாத்தியார் சொன்னோடனே திருப்பி கொடுத்துட்டார். கொண்டாடா வாங்க வாங்கி அந்த தம்பராவை அடித்தார் பாருங்கள், இருந்த கண்ணில் தூள் தூளாக பறந்துருச்சு. இந்த சனியை வீட்டிலே இருக்கக்கூடாது. அது கலைங்க, வேண்டாம் வேண்டான்னு தூக்கி அடித்து நொறுக்க சொல்லிட்டாரு. அப்படியே படுத்தார். காலையில் சீரியஸ் நெஞ்சு கிடுக்குது. ஐயோ எல்லோரும் சேர்ந்து இது ஆஸ்பத்திரி தூட்டி போங்க, ஆஸ்பத்திரி தூட்டி போங்க, குடித்த போலாம் அவனுக்கு நோய் இல்லை. ஒரு தம்பராவுக்காக காசுக்காக வெயிட் பண்ணி அது போச்சுன்னொன்னே
அந்த அடித்தார் பாபு வேகமாக ஒரு கண்ணில் போட்டு துளுத்துளாக பறக்குது எல்லாம், அப்படியே படுத்தவர் தான். சரி சாயிடுச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கலாம் ஓடி வந்து, ஐயோ ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி திட்டு போங்க தூங்கி. அப்போல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில் எதுக்கடுத்தாலும் சேர்ந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரன், நான் டாக்ஸி பிடிக்கிறீங்க அதை கூப்பிட்டு போங்க அப்படின்னா, உங்களை கொண்டு போய் விட்ருவாங்க. சரிட்டு அந்த டாக்ஸியில் நேராக போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறோம். அந்த மூணாவது தர பாவாங்கிறவங்க தோளில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மாவும் கூட வந்தாங்க உப்பம்மான்னு. என்ன அம்மா ஏதாவணும் நேராக போனால் உள்ளே போச்சு ஆஸ்பத்திரியில். அவன் இறக்கி விட்டுட்டு காசை அமைந்தாரேன்ட்டான். பக்கத்து வீட்டில் ஒரு லாண்டி கிடக்காரு. போயிடுச்சு வண்டி, நாங்கள் இறங்கி போனால் விரால் நடக்க முடியல. இந்த வராண்டாவுக்கு முன்னாடி வாழோடே ஒரு நடம் இருக்கும்ல, அதுக்கிட்ட போனோடனே அதுக்கப்புறம் தான் டாக்டர் பார்க்கணும். எனக்கு மூத்திரம் வருது அப்படின்னாரு. யார்கிட்ட? அவர் வணங்கிட்டேன். எப்படி அங்கே நடப்பாதாது? உடனே என்ன பண்ணிச்சிருந்தோம்மா, இந்த இடத்துல இருங்கன்ட்டு மறைச்சிக்கிச்சு புடவே. உட்காந்தார், ஒன்றுக்கு போச்சு, அதோடு சேர்ந்து உயிரும் போயிடுச்சா. உடனே அழுக ஆரம்பித்தா, வாயை பொத்து பொத்து. ஏன் பப்ளிக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய ஆஸ்பத்திரி. ஒரு அப்போ தான் டாக்டர் ஆனவன் ப்ராக்டிஸ் பண்ணுவாள் வந்தா என்னென்ன இந்த மாதிரி வந்தவங்க இறந்துட்டாங்க. ஐயோ ஐயோ இறந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அப்புறம் இவர் போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு போய் நான் பத்து நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன செய்வேன் நான்? மாமலத்தில் இருக்க வீடு அங்கே யாராவது வண்டியை கிட்ட வந்து உங்கள் வீட்டுக்கு தூட்டி போடுவோம். நல்ல மனுஷன் அந்த டாக்டர். அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான் எம்பிபிஎஸ் பிடிச்சி. நீங்கள் அதுவரையில் மேனேஜ் பண்ணுங்கள், மயக்கமாக இருக்காருன்னு சொல்லுங்கன்ட்டா. யார்? அந்த டாக்டர். உடனே அவங்க மடியில் போட்டுக்கிட்டு விசிறிக்கிட்டே இருக்க போனதான். நான் என்ன, நீ போய் பாலா, இவர் கல்யாணத்துக்கு அவருக்கு மூணு தாரம்ல, முதல் தாரம் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். இப்போ கோயில்மேரி காலேஜில் அதுக்கு முதலாளி ஒரு காலத்தில் வேற ஆள், ஏன்னாமா எழுதி கொடுத்தவர் பெரிய கோடீஸ்வரி முதலியார். அந்த காலேஜை முதல்ல வச்சுருந்தவருடைய மகளைத்தான் வேறு கட்டி எல்லா காலேஜும் சொத்து குத்து எல்லாம் பறிமுதலாகி அவங்க ஏழையாயிட்டாங்க. அதெல்லாம் அந்த கதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அவர் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பட்டு வீசி, அந்த தாரமும் ஒரு குழந்தைய பார்த்துட்டு முதல் தாரம் இறந்து போச்சு. எல்லாம் ஏழையாயிட்டாங்க. அந்த கோயில்மேரி காலேஜ் அவங்க தான் இவருடைய மாமனார். அது மாமியார் இருந்து வச்சு, மனைவி இருந்து வச்சு, ஒரு குழந்தை தான் மிச்சம். அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வர அவருக்கு லாபமே என்னன்னா, அந்த வேஷ்டி தான் கெண்ட வாசி கொடுத்தாரில் மாமனார் நடேசி முதலியார் பேர். பெரிய பணக்காரன், ஒரு காரணத்துக்காக எல்லாம் ஐப்பு விட்டது மாதிரி ஆகிட்டார். அந்த வேட்டி மிஷினும் பாதுகாத்து வச்சுருந்தார். நான் அடிக்கடி பார்ப்பேன் பெட்டியை திறந்தா அந்த வேஷ்டி, வேறு துணியும் இருக்காது. அந்த வேஷ்டியை கொண்டு போய் அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வா, அப்போ தான் இதை இவரை டாக்ஸியில் கூட்டு போக முடியும். எப்படி பாருங்கள், இவருக்கு முதத்தாரத்துக்கு கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்த பட்டு வச்சு அடமானம் வச்சு அந்த பணத்தை கொண்டு வா, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சகலை சகலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ உங்கள் டாக்ஸி வந்து போயிடுச்சு, இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் போய்கிட்டுருக்கு. அப்போல்லாம் டபா பக்கத்துலேயே இருக்கேன், ஓடி போய் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறிட்டேன், டிக்கெட்லாம் எடுக்கலை. போய் அங்கே மாமல்லத்தில் இறங்கி வீட்டுக்கு போய் அந்த வீட்டை பட்டு வச்சுட்டு கொண்டு போய் அடமானம் வச்சு அடமானம் விற்றுட்டேன். அது சரியாக இருக்குல்ல, அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். அந்த பணத்தை கொண்டு ஒரு டாக்ஸி வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பணத்தை வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்தாச்சு. அவர் கல்யாண வட்டியை விற்றேன் முடிஞ்சுல்லா. இப்போ அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இது எம்ஜிஆருக்கு சிவ என்எஸ் கிருஷ்ணனுக்கு எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணுங்க. நான் யாருக்கு தெரியும் ஃபோன் நம்பர்? ஒரு ஆள் விவரமான ஆள் இருந்தான். எனக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ண எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ண எனக்கு தெரியும்னு ஒருத்தர் வந்தேன். ஏன் கலை சம்பந்தத்தை விட்டு தானே இருக்காங்க. என்எஸ்கேஜ் போட்டான், ஏன்னா என்எஸ்கே வச்சு நான் வச்சு நாடகம் நடத்துகிறேன், அதனால் போட்டுட்டான். போட்டோன்னே அவர் எம்ஜிஆர் போட்டார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு எம்ஜிஆர், என்எஸ் கிருஷ்ணன், வி கே ராமசாமி, கே ஆர் ராமசாமி, நாலு பேரும் மட்டும் வந்தார். எம்ஜிஆர் சாஸ்தாங்கமாக காலில் விழுந்தாரியா? யார் இவர் காலில் ஏன் விழுந்தாங்கிறது இப்போ அடுத்து உடனே சொல்கிறேன். விழுந்து ஆள உயிரம் மாலை அவருக்கு போட்டார், போட்டு நிற்கிறார் எம்ஜிஆர். அப்போ ஏதோ மதுரை வரணும் ஏதோ ஒரு படம், ஒரு படம் அப்போ தான் பெரிய ஹிட் ஆகி போய்கிட்டுருக்கு. ரொம்ப பிரபலம் ஆகலை எம்ஜிஆர், இருந்தாலும் பெரிய ஹிட். அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் வந்துருச்சு. போட்டிக்கிட்டே சிவாஜி என்ன வந்துட்டார், அவர் மட்டும் தான் தொடர்ந்து வச்சு. இவருக்கு ரெண்டு படம் வச்சுதான் அண்டர் ஸ்டேஜ் தான் அவர். அப்போ கையப்பட்டி நிற்கிறார், என்எஸ் கிருஷ்ணன் நிற்கிறார், மற்றவங்கள்லாம் நிற்கிறாங்க. சொந்தமாக திறந்து பிணத்தை தூக்குவாங்க பார்த்து அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க, யாருமே தூக்கலை. அதுக்காக சொல்கிறேன், என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் பார்த்தார். எம்ஜிஆர் என்ன அப்படின்னா, யாரும் இல்லை போல அப்படின்னா, நம்ம தூக்குவோமா அப்படின்னா, ம் அப்படின்ட்டு நினச்சிக்க தூக்கிட்டா ஐயா. வலது பக்கம் எம்ஜிஆர், இடது பக்கம் கலைவாணர், பின்னா வி கே ராமசாமி, கே ஆர் ராமசாமி, நாலு பேர் நாலு பக்கம் கொடுத்து பிணத்தை சுமந்து சென்றார்கள் சுடுகாட்டு வரையில்.
வாழ்க்கையில் எம்ஜிஆர் படம் சுமந்ததாக சரித்திரமே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் ஏன் சுமந்தாங்கன்னு பின்னாடி சொல்கிறேன். சுடுகாட்டு வரையிலும் சுமந்து போனாங்க. அங்கே அதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். இந்த கண்ணாமப்பாட்டு சுடுகாட்டுக்கும் துகாராம் சுடுக்கும் நல்லதே போய் சுடுகாடு இதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணிட்டார். யார் எம்ஜிஆர் அங்கே மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தகனம் பண்ணுறதுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டாரு. எல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்குது. எல்லாம் முடிச்சு குடிச்சு யார் இது கொல்லி வைக்கிறதுனா முதல் தரஞ்சிட்டம் பாரு பெரிய கோடீஸ்வரம் விட்டு பொண்ணை கட்டி ஒரு பொண்ணு தெரிஞ்சு எல்லாம் சேர்த்துட்டாங்கண்ணே. அதுக்கு பேர் சரஸ்வதி. அந்த பக்கத்தில் தான் குடியிருந்தது ஓலை வீட்டில். அது யார் அந்த பொண்ணு யார்? குயின்மேரி காலேஜுக்கு சொந்தக்காரம்மா. அவங்க தாத்தா அந்த குயின்மேரி காலேஜை வெள்ளக்காரன் காலத்தில் கல்விக்காக இனாமல் எழுதி கொடுத்தாரு. அப்போ இவங்க கோடீஸ்வரராக இருந்தாங்க. யார்? அந்த சரஸ்வதியுடைய தாத்தா. இப்போ எல்லாம் குடிசை வீட்டில் இருக்கா. இதெல்லாம் சொல்கிற ஒரு படமே இருக்கலாம். அந்த அம்மா வந்து அழுதுகிட்டு வந்து அப்பா தானே கொள்ளி வச்சுட்டு போயிடுச்சு. எல்லாம் பார்க்குறேன் இது காமிச்சின மகளான்னு அப்படி பராரியாக இருக்குது. எல்லாம் தலை ஒழிச்சிட்டு சரி அந்த வீட்டில் ஏதாவது கடன் இருக்கானார். யார்? எம்ஜிஆர். இப்படி நான் முத முத சந்திக்கிறது எம்ஜிஆரை சுடுகாட்டில் தான் தான் முதல் சந்திப்பு. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை சந்திக்கிறேன். அவனை யார் எனக்கு பரிசு கொடுக்குறாரு என்னென்னமோ நடந்து போச்சு. இது முதல் சந்திப்பு சுடுகாட்டில் சமரசம் உலாவும் இடமேல தான் சந்திக்கிறேன். தம்பி நீங்கள் என்ன அங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். அங்கே ஏதாவது கடன் இருக்கானார் எனக்கு தெரியும். 1000 ரூபா வரல கிட்டத்தட்ட இருக்கு. சரி நாளைக்கு ஆஃபீஸில் வந்து 1000 ரூபா வாங்கிட்டு வந்து கடனில் நடத்துங்க. அப்போ நம்மளாம் போகலாமான் புறப்பட்டு போயிட்டேன். ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை அவன் வேஸ்டே வச்சு அவனை பணத்துக்கு கொண்டு சூழ்நிலை. இப்போ ஒரு நாள் போனேன் சக்கரபாணி இருந்தார். 4-5 வருஷம் அலைய வச்சு 1000 ரூபா கொடுத்தாரு கடனில் நடச்சாச்சு. இப்போ கடன் அடைச்சாச்சு. அவர் செத்தாச்சு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது மேகலான்னு பாமான்னு மனைவி இருக்குது. மாமியார் குப்பம்மா அவங்க பிராமின். இன்னொரு சமைச்சாரம் காவேரி பக்கத்தில் சேரியில் இருக்குது. அது இங்கே வரவே இல்லை. ரெண்டு குழந்தைகளோடு அங்கேயே தங்கிடுச்சு. அதுக்கு முதல் சமைச்சாரம் தான் பெரிய கோடீஸ்வரனை கட்டி ஒரு வருஷத்துக்குள்ள அந்த அம்மா இருந்து சொத்தெல்லாம் போச்சு. இதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ கடனை உடனெல்லாம் அடைச்சிட்டு இப்போ அந்த குடும்பம் செதறி போச்சு. வாடகை கொடுக்க முடியல. 12 ரூபாயும் 10 ரூபாயும் என்னமோ தான் வாடகை. ஓட்டு வீடு 2 ரூமு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அவரும் செத்துட்டாரு. நானும் துணை நடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் 2-3 மாக கொடுத்தேன். இப்போ அந்த சான்ஸ் எனக்கு இல்லை. அவங்க அந்த இடத்த காலி பண்ணி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. யார்? பாமா. 1 வயசு பொண்ணையும் தூய்வோம். 2 வயசு இருக்க முடியும். இப்போ போயிட்டாங்க. அது இப்போ அது பிராமணாக இருக்கிறனால யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் எங்கே போகிறது அப்படியே யோசிக்கிறேன்.